வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி உருளைக்கிழங்கு குருமா. உருளைக்கிழங்கு ரெண்டு பெருசாக குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். தோலை எடுத்துகிட்டு மசிச்சு வச்சுக்கலாம். தேங்காய் ஒரு மூடி எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிக்குவோம். முட்டுக்கடல ரெண்டு டேபிள் ஸ்பூன், ரெண்டு பல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, சோம்பு கால் டீஸ்பூன், கசகசா கால் டீஸ்பூன், வரமிளகா அஞ்சு வச்சுருக்கேன். முதல்ல ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கரகரப்பாக அரைச்சிக்கணும். கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய், ரெண்டு டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். காஞ்சிருச்சு. கடுகு கால் டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன், கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் ஒன்று, லேசாக செவந்தெண்ணெய், பச்சை மிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அஞ்சு, பெரிய வெங்காயம் ஒன்று. ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். தக்காளி ஒன்று, அதுவும் ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். தக்காளி ஃப்ரை ஆயிடுச்சு. அரைச்சி வச்ச சட்னி ஊற்றிடலாம். தண்ணி ரெண்டு கப், மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை. பொட்டுக்கல்ல போட்டிருக்கறனால அடி பிடிச்சிக்கும். இடையில ஒரு தடவை கிளறி விடுவோம். மூடி வச்சு ஒரு கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். இடையில ஒரு தடவை கிளறி விடுவோம். கொதி வருது. இந்த சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்க இப்படி ஒன்று ரெண்டாக மசிச்சுக்கணும். இதை போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டோன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் முதல்லையே கரெக்டான தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப கெட்டியாக போணுச்சுன்னா பக்கத்தில் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது டிஃபனுக்கான கிரேவி. உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறணும். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. கொத்தமல்லியில் போட்டு இறக்குவோம். தேங்காயை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. தோசை, பணியாரம், இடியப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.